இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராப் ஷேடாக கொடுக்குறீங்க. ட்ராப் ஷேடாக கொடுக்கும்போது இப்படி நம்ம கார்னரில் வச்சுருக்கும் போது இது என்ன ஆகுது, இப்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரை தாண்டி விட்டு வெளியில் போகுது. அப்போது நம்மளோட சைஸ் இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6.3 அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ண அந்த ஷேடோவோடு செலக்ட் பண்ணும்போது அது இதோட சைஸ் 6.3ஆக இருந்தது 6.4ஆக மாறிடுச்சு. என்ன காரணம்னா அந்த ட்ராப் ஷேடோ வந்து எக்ஸஸ் வழியில் வருது. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இப்போ எல்லோக்குள்ளேயே நம்ம வைக்கணும், இந்த எல்லோ விட்டு வெளியில் போகக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்மளோட பிரிண்டிங் ஏரியா, நம்மளோட டிசைனிங் ஏரியா. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ ஒன்று டிஸ்பிளே ஆகும். அது எந்த பாக்ஸ்குள்ளே, இப்போ நான் எல்லோக்குள்ளே போகணுன்னா அந்த எல்லோ பாக்ஸ்குள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ வந்து எல்லோ பாக்ஸ்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம எஃபெக்டில் போய் பவர் கிளிப்பில் போய் எடிட் கண்டென்ட் கொடுக்கும்போது இந்த பாக்ஸ் எல்லோ பாக்ஸ்க்குள்ளே இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இதை வந்து நான் எடிட் பண்ணிக்கலாம், சைஸ் எடிட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் இருக்குது. பட் நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஃபினிஷ் எடிட்டிங் பவர் கிளிப்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுற மறுபடியும் ஃபினிஷ் எடிட்டிங் திஸ் லெவல் அது கொடுக்கும்போது என்னாகும், மறுபடியும் வெளியில் வந்துடும். ஸோ இதை உள்ளே போய் எல்லோக்கு உள்ளே போய் நம்ம வந்து அதாவது இந்த பாக்ஸ்க்கு உள்ளே போய் இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே போய் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு பேர் தான் பவர் கிளிப்பு. பவர் கிளிப்புன்ற ஆப்ஷன் இங்கே எஃபெக்டில் இருக்கும். எடிட் கொடுக்கலாம், எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கிறோம். எடிட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபினிஷ் எடிட்டிங் கொடுக்கும்போது வெளியில் வந்துடலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மாத்திரம் கிடையாது, ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு லைனையோ நம்ம வந்து வெளியில் எப்படி இருக்குன்னா இதை ஒன்றும் பண்ண நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இப்போது ஷேப் டூல் எடுத்து நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விடணும், அல்லது இந்த லைனை வந்து உள்ளே தள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை பவர் கிளிப் பண்ணிக்கலாம். எஃபெக்டில் போய் பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் கொடுத்து எல்லோக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து அந்த எல்லோக்கு உள்ளே போயிடும். ஸோ இப்போ நான் இந்த லைனை வந்து நான் கலர் மாற்றணும் அப்படின்னா எடிட் பண்ணி தான் நம்ம போகணும். பவர் கிளிப் எடிட் கண்டென்ட் கொடுத்து தான் அந்த லைனை வந்து திக்னஸ் மாற்றுறதோ அப்போது கலர் மாற்றுறதோ நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ F12 கொடுத்து ஸ்டோக்கோட திக்னஸ், கலர், லைட், அவுட்லைன் கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து இப்போ ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அது மூலமாக இப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பவர் கிளிப் ஃபினிஷ் எடிட்டிங் திஸ் லெவல் இது கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே டைட்டில் போடுறீங்க, இங்கே வந்து இமேஜ் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு டிசைன் ஒன்று நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் டு கர்வ் பண்ணிடுறேன். ஸோ ட்ராப் ஷேடோ மூலமாக அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டேன். இதை நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ பவர் கிளிக் பண்ணுறேன். பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் இப்போ எல்லோக்குள்ளே கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த எல்லோக்கு உள்ளே போய் இந்த நம்ம இங்கே பண்ணி இந்த டிசைன் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பவர் கிளிப்பில் போய் எடிட் கண்டென்ட் போகிறேன். இது ஒரு நான் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு இது வந்து என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இமேஜ் கீழேயும் இந்த அவுட்லைன் கீழே வரும். இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு பேக்ரவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அதே போல் இங்கே ஒரு டெக்ஸ்ட் நம்ம லோகோ பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிவிடி மூலமாக படிக்கிறதுக்கும் இந்த கோரல்ரா ஃபோட்டோஷாப்ன்ற சாஃப்ட்வேரை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளோட டிவிடி வாங்கி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தராக என்ன டவுட்ஸ் வந்தாலும் இந்த போல் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸில் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். புதுமையாக நீங்கள் வந்து ஒரு டிசைன்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் என்னால் தர முடியும். தேங்க்யூ.